Come on. So, this rate is not the rate. So, this rate is not the quality. Okay, that's not the rate. But this is the result of the result. But now, we are going to talk about this. This is the rate. The quality is the rate. So, welcome to the OutofFocus. We are going to talk about this video. So, if you like video, subscribe and subscribe to the channel. Off squad, here we video. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்றோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்மல் கேமரா வாங்குறோம்ல சோ அதே கம்பெனில இருந்து நம்ம வாங்கி இருக்கோம் சோ அந்த வெப்சைட் பேர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்லா சோ ஊரப்பட்ட இண்டஸ்ட்ரி கிரேட் வேற லெவல் ஐட்டம் நிறைய இருக்குது சோ உங்களை போய் நான் வாங்குறீங்களா கம்பல் பண்ணல நீங்க எட்டு போய் பார்த்துட்டு வந்தீங்களா அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் அந்த வெப்சைட்ல இருக்க பொருளை பார்க்கிறதுக்கே ஆசையா இருக்கும் எனிவே சோ இன்னைக்கு வந்து இத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாத்துறோம் சோ எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பீஸ் பார்த்துட்டோம் சோ உள்ள வந்தது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ்ல இருந்து வந்ததுக்கு அது அதாவது ப்ராடக்ட் ரேட் இல்லாம கஸ்டம்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேற போட்டாங்க சோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு சோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணி பாப்போம் சட்டிஸ்ஃபைங் ஓகே சோ ஓபன் பண்ணியாச்சு உள்ள வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாக்குறீங்களா ஹாய் சோ இவ்வளவு ஒரு குவாலிட்டியான ஒரு சூட்கேஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்களா சோ இங்க போட்டுருக்கா டெஸ்லாங் சோ இந்த கம்பெனில இருந்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்மல் கேமராவும் வாங்கணும் சோ இதுவும் இங்க தான் வாங்கியிருக்கோம் சோ போனதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து பார்ட் 2 போறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து 3 நாள்ல 1 மில்லியன் வியூஸ் போனதுக்கு அப்புறம் அது எப்படிப்பட்ட சந்தோஷம் யோசிச்சு பாருங்களா அவர் அல்லா இருக்கும்ல பரவாயில்லடா அப்படின்ட்டு சோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ட் 2 போடுறப்ப அதாவது கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகணும்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் அதிகமாகிட்டேன் அதே மாதிரி தான் அந்த கண்ணாடி வச்சு மிரர் போகிறதுக்கும் சரி ஓகே ஒன்று கொஞ்சம் வெரைட்டி காட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு இனிமேட்டாக நான் சீக்கிரமாக போடுறேன் ஸோ ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோட குவாலிட்டி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு ஓகே ஓகே எவ்வளோ நான் செம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணிப்போம் வாவ் ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து கொஞ்சம் ஒரு இண்டஸ்ட்ரி கிரேட் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸோ வாரண்டி கார்டு மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு வர்றப்ப ஏதாவது ஃபால்ட்டோட வந்தது ஏதாவது பிரச்சனையோட வந்ததுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கான கேஷ் கரெக்டாக கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது ஸோ இருங்க நான் வரிசலாக சொல்கிறேன் ஸோ அதுக்கடுத்தது இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கான பர்பஸே கிடையாது ஸோ இது வந்து என் கையில் இருக்குல்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எண்டோஸ்கோபிக் சின்னதாக குழந்தைங்க விளாட்ற மாதிரி சின்ன எண்டோஸ்கோபிக் ஸோ இப்போ நீங்கள் வந்து வயிற்றுக்குள்ளே விட்டு பார்க்கணும் உடம்புக்குள்ள விட்டு பார்க்கணும் அந்த எண்டோஸ்கோபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸே வேற கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா வந்து உடம்புக்குள்ள வரப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுன்றதுனால அதே மாதிரி இது இண்டஸ்ட்ரி கிரேடு ஸோ அதுக்கு ஏ கிளாஸ் டாப் கிரேடு தான் ஸோ இப்போ வந்து நம்ம இதை பிரித்து பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னமோ ஐபேட் மாதிரி ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பழைய வீடியோ கேம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது ஸோ இது அப்படியே வச்சுப்போம் ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி பழைய போர்ட்டு தான் நம்மளுக்கு வந்து அதில் வந்து தர்மல் கேமரா வந்து டைப் சி கொடுத்துருந்தாங்க ஓகே பரவாயில்ல ஸோ இது கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா வந்து நீங்கள் வந்து எதுக்கு கொடுப்பீங்க ஏதோ ஒரு பைப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் கொடுப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்க எப்படி சொல்கிறது இதெல்லாம் அசால்ட்டாக தூக்கிடும் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஒரு 300 கிராம் வரைக்கும் ஈஸியாக தூக்கும் அந்தளவு வந்து பவர்ஃபுல்லான மேக்னெட்டு ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கு ஸோ போட்டு தெரியல கேமராவில் விஷுவல் தெரியணும் அதை வந்து போட்டு எடுக்கிறது ஏன்னா சாவி வந்துருச்சு இல்லை வேறு ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் வந்துருச்சுன்னா எடுக்கிறதுக்கு ஸோ அதுக்கடுத்தது இது என்னன்னு எனக்கு தெரியல ஸோ இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான பாக்ஸா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னன்றது நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ அது சின்னதாக இருந்தது இது குவாலிட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எஸ் மிரர் ஸோ இப்போ நீங்கள் எண்டோஸ்கோபிக் கேமரானா ஸ்ட்ரைட்டாக பார்க்க தான் பார்க்க முடியும் பின்னாடி இருக்கிறது சைடில் இருக்கிறது தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பைப்போட விரிசல் பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விட்டீங்கன்னா கீழே மட்டும்தான் தெரியும் ஸோ இது சைடில் ஏதாவது விரிசல் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி மெக்கானிசம் ஸோ நல்ல குவாலிட்டியாக அவ்வளோ அவ்வளோ சாலிடாக இருக்குது ஓகே அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மேட்டரே தான் ஸோ இதுதான் கேமரா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மீட்டருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து 1 மீட்டரா 3 மீட்டரான்னு தெரியல 1 மீட்ரு 3 மீட்ரு 5 மீட்ரு 9 மீட்ரு வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம் அதிலே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபோக்கஸ் ஸோ டூயல் லென்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஃபோக்கஸ் ஸோ பாருங்களேன் ஒரு எண்டோஸ்கோபிக்கில் ஆட்டோஃபோக்கஸ் ஏன்னா ரொம்ப நியர்பை போகிறப்ப அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறதுக்காவா ஸோ இதோட மெக்கானிசம் குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க பாருங்கள் எவ்வளோ லென்த் வருதுன்னு பாருங்கள் ஆக்சுவலாக அது லுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறப்ப ஒரு செகண்டரி ஒரு கேமரா வச்சுருந்தோம் இன்ஸ்டா 360 அது என்ன ஆச்சு அப்படின்னா
ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகலை, லைட்டாக சின்ன ஸ்க்ராச் மட்டும்தான் போச்சு. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதுதான் அது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டோஸ்கோபிக் கேமரா. ஸோ அதில் இருந்த பைப்புக்கும் இதில் இருந்ததுக்கும் எப்படி இருக்கு பாருங்களேன். இருங்க, நான் வந்து ஃபுல்லாக விரிச்சுட்டு இது எவ்வளோ தூரம் வரைக்கும் வருது அப்படின்றத காட்டுறேன். ஸோ என்னோட எஸ்படி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மீட்டர் கிடையாது, 3 மீட்டர். ஸோ எவ்வளோ லென்த் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் இதோட அந்த லென்ஸோட குவாலிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மெட்டல் ஏரியாவே. ஸோ இதில் ஒன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டாலும் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து ஒரு சீவா குச்சை கட்டி விட்டு உள்ள இறக்கணும், குச்சை விட்டுட்டு இருந்தோம், ஏன்னா வந்து ஸ்டேபிளாக ஸ்ட்ரைட்டாக நிற்காது. ஆனால் இது அப்படி கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குது. அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி பொசிஷனில் வச்சாலுமே சரி அது வந்து சூப்பராக நிற்கும். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான பார்ட் இதுதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபாட் மாதிரி ஒரு சின்ன வீடியோ கேம் மாதிரி இருந்ததுல, இதுதான் அந்த டிஸ்பிளே. ஸோ நம்ம முன்னாடி வச்சிருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி டிஸ்பிளேவாக மாற்றிக்கிட்டோம். ஸோ இதில் இன்டர்னலாகவே இன்பில்டாகவே ஒரு டிஸ்பிளே அவங்களே கொடுத்துட்றாங்க, வித் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஸ்லாட்டோட 32 GB அவங்களே போட்டு கொடுத்துறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும், எடுத்ததை பார்க்க முதல் கொண்டு முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா செட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஒன்று இருக்குது, நான் இப்போ தான் பார்த்தேன், இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அழுத்துன அப்படின்னா இங்கே ஒரு லைட் வருது. ஸோ இந்த லைட்டு என்ன வகையிலுமே இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. எந்த மாதிரி யோசிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலோ இல்லை வேறு ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற இடம் கொஞ்சம் வெளிச்சமாக வேணும்னா கூட ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் பட்டன் இருக்குது, நம்ம சிம்பிளாக ஒரு பட்டன் அழுத்துனா எஸ் ஆன் ஆயிடுச்சு, லாங் ப்ரெஸ் பண்ண முடியும், எஸ். ஸோ நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்களா. ஆக்சுவலாக இது சூப்பர் கிளாரிட்டி, இது வீடியோ கிளாரிட்டின்னு நான் சொல்லலை, பட் இந்த கேமராக்கு இதோட இதுக்கு வந்து கிளாரிட்டின்றது அதிகம் தான். ஆக்சுவலாக சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த வீடியோக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம் அப்படின்னா, கஷ்டப்பட்ட மீன்ஸ் இந்த பொருளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரடா 25,000 கிட்ட வரும். ஸோ டெஸ்லாங்கன்ற ப்ராடக்ட் அந்த வெப்சைட்டில் தான் வாங்கினோம். ஸோ இது வர்றதுக்கே 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1.5 மாதம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்லாம் கிடையாது, கஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி விட்டாங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் தனியாக வந்து ஒரு 3000 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில சிக்கல், அது ஒரு பெரிய ஒரு கடுப்பான வேலையாக போயிடுச்சு. ஸோ எனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் 60 ஆயிடுச்சு. ஸோ இதில் இன்னொன்று என்னன்னா, நாங்கள் இதை முடிச்சுட்டு இதை நான் ஃபுல்லாகவே காட்ட போகிறதில்ல, இது என்னென்ன பர்பஸ் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். சொல்லி முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக கடைசியாக வந்து ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினச்சேன். ஸோ இப்போயே கேட்டுறேன், இதை வச்சு வேறு என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ இதோட சைஸ் அதிகம், இதோட குவாலிட்டி அதிகம், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு, சைஸும் கொஞ்சம் பெருசு. ஸோ இதை வச்சுட்டு வேறு எதெல்லாம் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற உங்களோட ஃபேண்டசி எல்லாத்தையுமே கீழே சொல்லுங்கள். ஆஃப் ஸ்காட் மறக்காமல் நீங்கள் சொல்லணும், நான் முடிஞ்சளவு எவ்வளோ கூட சீக்கிரமாக ப்ராமிஸாக சொல்கிறோம். ஓகேவா, 2-3 நாளுக்குள்ளே அந்த வீடியோ நான் எடுத்து முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். ஓகேவா, மேக்ஸிமம் 2-3 நாள், இல்லைனா நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மூலமாக வந்து என்னென்ன அப்டேட் சொல்லிடுறேன். கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு இப்போயே நீங்கள் பண்ணுற கமெண்ட், ஐ மீன் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறப்ப நம்ம கமெண்ட்லாம் போய் படிப்பேன், அப்போ நான் எல்லாத்தையுமே போய் பார்ப்போம். ஓகேவா, இதில் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோட் பட்டனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் இருக்குது, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் மாற்றிட்டேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்தது என் தம்பி தான் அது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ மோடுக்கு மாற்றிட்டேன். ஓகேவா, ஸோ இதில் ஒன்று ஸ்பெஷல் என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிரைட்னஸை மாற்றிக்கலாம். ஸோ இங்கே இருக்குல்ல, இதை பாருங்கள் தெரியுதா. ஸோ லைட் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன், இப்போ இதை பாருங்கள் தெரியுதா, 1 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு குறைஞ்சிருச்சு. ஸோ எடுத்தோன்னே ஹை பவருக்கு தான் போகுது. ஸோ அதுக்கடுத்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் செட் பண்ணுறது, அந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் போராக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு பெருசாக தேவையில்ல. இப்போ நான் என்ன பண்ண போனேன், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னோட வாய்க்குள்ள விட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லைட்டாக டிஸ்கஸ்டிங்காக இருக்கும், எனக்கே இருந்து பார்க்குறப்ப அப்படி தான் இருந்தது, இருந்தாலும் பிடிக்காதவங்க பார்க்க வேணாம். ஓகேவா, இப்போ ரெக்கார்ட் பட்டன் இங்கே இருக்குது, ஆன் பண்ணிப்போம். ஓகே போடலாமா, ஐயோ கடவுளே, அவ்வளோதான் ஆஃப் ஸ்கார்ட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இதை வச்சு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு, உங்களுக்கு என்ன தோடுதோ அது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நம்ம வேறு எல்லாம் எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றதால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த டெக்னிக்காலிட்டிஸ் மட்டும் சொல்லி நான் முடிச்சிட்டேன். ஸோ அடுத்தது நம்ம எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், ஸோ தண்ணிக்குள்ளே போக முடியும், அண்ட் ஒரு கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அவ்வளோதான். ஸோ இது அவங்களோட என்னென்ன குவாலிட்டின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 நாளில் முடிஞ்சாலும் எவ்வளோ சீக்கிரமாக போட முடியுதோ போட்டுறா, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப் ஸ்காட் வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் எடுத்து போய் பார்த்துட்டு வந்துருங்க. பாய்.